வெல்கம் டு கோல்டன் சேனல். வாங்க இன்றைய செய்திகளை சில நிமிடங்களில் பார்க்கலாம். ஊரடங்கில் மேலும் தளர்வுகள், அதிகாரிகளுடன் முதல்வர் இன்று ஆலோசனை. இன்று நடைபெறும் கூட்டத்தில் உயர்வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகளை திறப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு உத்தரவு வரும் 19ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. தற்போது கொரோனா தொற்று வெகுவாக குறைந்துள்ள நிலையில் 19ஆம் தேதிக்கு பிறகு தளர்வுகள் மேலும் அதிகரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று காலை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊரடங்கில் மேலும் தளர்வுகள் அளிப்பது தொடர்பாக அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசிக்க உள்ளார். இந்த ஆலோசனையில் தலைமைச் செயலாளர், பொதுத்துறை, வருவாய்த்துறை செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. 6 மாநில முதல் மந்திரிகளுடன் பிரதமர் இன்று ஆலோசனை. தமிழகம் உள்ளிட்ட 6 மாநில முதல் மந்திரிகளுடன் இன்று காலை 11 மணியளவில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழக முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். எடியூரப்பா திடீர் டெல்லி பயணம், பிரதமர் மோடியை சந்தித்து பேசுகிறார். தமிழ்நாட்டின் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழு நேற்று டெல்லி புறப்பட்டுச் சென்றது. அங்கு ஜல்சக்தித்துறை மத்திய மந்திரியை நேரில் சந்தித்து அந்த குழு முறையிட உள்ளது. இந்நிலையில் கர்நாடக முதல் மந்திரி எடியூரப்பா இன்று திடீர் பயணமாக டெல்லி செல்கிறார். பிரதமரிடம் மேகதாது உள்பட பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்க உள்ளேன். மேலும் சம்பந்தப்பட்ட மத்திய மந்திரிகளை சந்தித்து நீர்ப்பாசன திட்டங்களுக்கு தேவையான நிதியுதவிகளை வழங்குமாறு கேட்க இருக்கிறேன் என்று கூறினார். புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு தள்ளி வைப்பு. புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்திருக்கிறார். கொரோனா பரவும் சூழல் இருப்பதாக பெற்றோர் அச்சம் தெரிவித்ததை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீட். தமிழகத்தில் மேலும் 4 நகரங்களில் தேர்வு மையங்கள். தமிழகத்தில் நீட் தேர்வுக்காக மேலும் 4 நகரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். ஆங்கிலேயர் கால தேச துரோக சட்டம் தேவையா? ஆங்கிலேயர் காலத்தில் இந்தியர்களை ஒடுக்க கொண்டுவரப்பட்ட தேச துரோக வழக்கிற்கான சட்டப்பிரிவு தற்போது தேவையா எனவும், விசாரணை அமைப்புகள் இந்த சட்டப்பிரிவை தவறாக பயன்படுத்துகின்றன என்றும் உச்சநீதிமன்றம் சாடியிருக்கிறது. தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2405, சிகிச்சை பெற்று வீடு திரும்பிகளின் எண்ணிக்கை 3006, கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 49. கொரோனா 3வது அலையின் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது, எச்சரிக்கும் WHO. உலகம் கொரோனா 3வது அலையின் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் முதன்மை இயக்குநர் டெட்ராஸ் தெரிவித்துள்ளார். அதிகப்படியான தளர்வுகளால் பெரும்பாலான மக்கள் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றாமல் இருக்கின்றனர். இக்காரணங்களால் கொரோனா உறுதி செய்யப்படுவோர் எண்ணிக்கையும் கொரோனாவால் இறப்பவர் எண்ணிக்கையும் உலக அளவில் மீண்டும் ஒருமுறை அதிகரித்திருக்கிறது என தெரிவித்தார். 2 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த மழையால் மரங்கள் முறிந்து விழுந்தன. நீலகிரி கோவையில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அணை நீர் நிலவரம். பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 94.76 அடி, மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 72.16 அடி. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் 102.23 ரூபாய்க்கும் டீசல் 94.39 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4575 ரூபாய்க்கும் 1 சவரன் 36600 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 74.50 ரூபாய்க்கும் வெள்ளி 10 கிராம் 745 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல், கிளிக் த பெல் பட்டன்.